தொலையை தடுக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஓனாப்பா, ஏற்கனவே டரியல் ஆகுது. இந்த டரியல் என்ற வார்த்தை அய்யவசாமி, நீ தான் என்ன காப்பாத்தனா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என கூறிய மோடி, இதுல ஒன்னும் குறைச்சல், தடுப்பூசிகள் செலுத்தப்படும் வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தடுப்பூசி ஒதுக்கீட்டில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை சரி செய்யவும், தமிழ்நாட்டிற்கு மக்கள் தொகை அடிப்படையில் சரியான அளவில் தடுப்பூசிகள் கிடைத்திடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது நியாயமா? இப்ப சென்னை ஐஐடியில் எந்தவித சாதிய பாகுபாடும் இல்லை என்றும், இட ஒதுக்கீடு முறை முழுமையாக பின்பற்றப்படுவதாகவும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணை துணைத் தலைவர் அருண் ஹால்டா தெரிவித்திருக்கிறார். உண்மையா? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் மருத்துவமனையை திறந்து வைத்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஜெய் ஹிந்த் ஜெய் தமிழ்நாடு என கூறி தனது உரையை முடித்தார். நம்முடைய கட்சி வந்து அனுபவம் இருப்பவருக்கு ஒரு மாதிரி பதவி கொடுப்பாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அகில இந்திய அளவுல தமிழக பாஜக இருந்து நிறைய பேர் பொறுப்புல இருக்காங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? நான் ஏற்கனவே சொன்னது போல, மிச்ச கட்சிகள் பாத்தீங்கன்னா, குடும்ப கட்சிகள் வந்து ஒரு தலைவர் ஒரு குடும்பத்தில இருந்து வருவாங்க. சோ இந்த கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பு அனைவரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கின்றேன். நீங்க வாரிசு அரசியல் பத்தி சொன்னீங்க. கோபிநாத் முண்டேவோட குடும்பம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, பிரமோத் மகாஜனுடைய குடும்பம் என்ன செஞ்சிட்டு இருக்கு, ராஜ்நாத் சிங் உடைய குடும்பம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, இவங்க எல்லாம் அரசியல் இருக்காங்களா இல்லையா? கிட்டத்தட்ட திரு அண்ணாமலைய பிஜேபி அப்படிதான் பண்ணிருக்கு. 2019 வந்து ஃபாலோ பண்ணிட்டே வருது, குரூம் பண்ணிட்டே வருது, மென்டாரிங் பண்ணிட்டே வருது. அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாத்திலுமே தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவர் பிஜேபி தவிர அவர் எங்கேயும் போகமாட்டாருன்னு, பிஜேபி ஐடியாலஜி பிடிச்சிருக்கின்றாரு, நரேந்திர மோடி செயல்பாடு பிடிச்சிட்டு இருக்காரு, கரெக்டா அங்கதான் போவீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க, கரெக்டா அங்கேயே போயிட்டீங்க. சோ இதுவும் ஒரு குரூமிங் தானே? இந்த கட்சியை பொறுத்தவரை மாநில தலைவர் என்கின்ற பொறுப்பு அனைவரையும் ஒன்றாக இணைத்து கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கின்றேன். ஆனா மனசார சொல்றா, சத்தியமா நீ எல்லாம் ஊறுபட மாட்டா, உருப்படவே மாட்டா, உருப்பட மாட்டா. இதில் வந்து வயசு என்பது முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை கூட்டு முயற்சி நம்ம தொழிலா? உங்க தொழில் என்ன? நாங்களும் உன்ன மாதிரி கலவணி பசங்க. ஒரு பக்கம் இள கணேசன் அவர்களை போன்ற அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம நரேந்திரன் அண்ணன் கூட ஹொசூர் பகுதியில 20-30 ஆண்டுகளாக கட்சிக்காக அரும்பாடுபட்டு பலமுறை பல பேரால் தாக்கப்பட்ட மனிதர்களும் இங்க இருக்கின்றார். நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்? அதனாலதான்டா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவராக பொறுப்பேற்கிறார் அண்ணாமலை. முகக்கவசம் அணியாமல் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள் அந்த இடத்தில், கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறார்கள். நன்றி. கொரோனாவை வாங்கிக் கொள்ளாமல் இருந்தால் சரி, கொரோனாவை வாங்கிக் கொள்ளாமல் இருந்தால் சரி, இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம், யூஸ் பண்ணுங்க. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் ஸ்ரீராம். யார் யாவ? எவனோ வெட்டி பயலா இருக்கு. நீங்க வெட்டி பயலா? புதுசா நம்ம அண்ணாமலைஜி பதவியேற்றதுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பாஜக கெத்துதாயா எல்லாத்துக்குமே? மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அப்படிதான் இப்ப என்ன பண்ணிட்டான்னா, தமிழ்நாடு கொங்கு நாடு நாங்க சொல்லிட்டோம். இப்ப பச்சை மிளகாவை தேச்ச மாதிரி எரியுதா திமுக காருக்கு? ஏண்டா பிபி வாயா, நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடிசம் பண்றியா? இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரமண்ட. நான் உனக்கு சொல்றேன், ஒரு ஸ்டேட்ல ஆள்ற திமுகவுக்கு இவ்வளவு கெத்து இருக்குதுன்னா, இந்தியாவை ஆள்ற பாஜகவுக்கு எவ்வளவு கெத்து இருக்கும்? ஓ வரே வா, வரே வா, 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 கேள்வி வாயா. கூட்டத்துல செயின் அழுகுற மாதிரி மூஞ்ச வச்சு நீ செயின் வச்சு பாடுறியா? நீ 8 அடிதான் பாய்வே, நாங்க 16 அடியில 36 அடி பாய்வோம். குத்தோம் மூக்குல இருந்து ரத்தம் வரும். போய் போட்டோ. பாஜக என்ன சும்மா லேஸ் போட்ட கட்சியா? தேசியத்தில் வளர்ந்த கட்சி. ஒரு நிமிஷம் இப்படி வர்றீங்களா? அண்ணன் கூப்பிடுறாரு. தெய்வீகத்தில் வளர்ந்த கட்சி.
தேசப்பட்டில் வளர்ந்த கட்சி. அந்த செயற்பாடு நீ ஒன்றிய அரசு சொல்லும் போது நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இன்னைக்கு கொங்கு நடக்கும் போது மூஞ்சி தொங்க போட்டு எதிர்ப்பு சொல்றீங்களா? எங்களுக்கு தமிழ்நாடுங்கிற பேர் தேவையில்லமா, எங்களுக்கு கொங்கு நாடுங்கிற பேர் இருந்தா போதும். டேய் சும்மாரா, ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தர்பார். டேய் சும்மாரா சும்மாரா, நானும் சொல்லிட்டே இருக்கேன் சுமாரா சுமாரான்னு கேக்குறியா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.